ஆமாண்டா, வெல்கம் டு என்ஜி வாங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், புதுசா ஒரு டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். நம்ம என்ன டெக்னிக்ஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 11. இப்ப நம்ம எல்லா போனும் இது ஆண்ட்ராய்ட் 10 மேலதான் வந்து ஓஎஸ் இருக்கு. இப்ப ஆண்ட்ராய்ட் 11 வந்து வரப்போகுது. ஆப்பிள் இதை விட்டுட்டாங்க அப்டேட், ஆண்ட்ராய்டு கொஞ்சம் லேட்டா விட்டாலும் கொஞ்சம் நம்ம நல்லா விடுன்னு சொல்லிக்கிறாங்க. அதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போ. 11 வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் விட, ஒரு சில போன்ஸ் மட்டும் விடுறாங்க. அதுவும் முக்கியமா எந்தெந்த போன்ஸ் விடுன்னு சாக்காடுங்க. முக்கவாசி சைனீஸ் பேங்க்ஸ் மட்டும் தான் ஆண்ட்ராய்ட் 11 விட போறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜியோமி விட போறாங்க, ரெட்மி விட போறாங்க, ரியல்மி விட போறாங்க, ஒன் பிளஸ் இந்த 4 பிராண்டுக்கு தான் விட போறாங்க. அந்த 4 சைனீஸ் பிராண்ட் தான் எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு ஓப்போ கீழதான் விவோ, அந்த மாதிரி ஜியோமி கீழதான் ரெட்மி எல்லாம் வச்சு எல்லா சைனீஸ் கம்பெனிக்கும் முதல்ல அவங்க பேசிட்டாங்க. மேபி அமௌண்ட் எல்லாம் குத்துருக்கலாம். சரி வாங்க ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம போன்ல இருக்கு கேமரா. கேமரா இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண போன்னு சொல்லிருக்காங்க. 90% பெருகத்தோட 90% ரொம்பவே நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. செகண்ட் வேற என்ன, கேமரா கொஞ்சம் பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம போன் கேமரா அவன் எப்படி தரணும் அதுக்கேத்த மாதிரிலாம். இதுக்கு வந்து கேமரா ஆப் வந்து 90% இன்னும் ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி, அதாவது பிக்சர் எல்லாம் இன்னும் கேர் ஆகிற மாதிரி நல்லா ஆப்டிமைஸ் பண்ண போறோம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது செகண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம பிரைவசி. பிரைவசின்னு சொல்லிட்டு நம்ம போன் வாங்கி சொல்லிட்டுலாம் பாத்தோம்னா கூகுள் இருந்தே கேக்குது. அது கூகுள் இருந்தே கேக்குறதுலாம் வந்து பிரைவசி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பத்தப்போம்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் போனோம்னு சொல்லி இந்த 4 போன் தான். 4 போனுக்கு முன்னாடி இப்ப வந்து அங்க டெஸ்ட் பண்ண போன் என்ன போன் பாத்தீங்கன்னா, கூகுள் பிக்ஸ்ல வந்து கூகுளே வந்து ஆண்ட்ராய்ட் 11 ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நல்லா வந்துன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஓப்போ விவோ எல்லாத்துக்கும் சேல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ஏன்னா ஐபோன் எஸ்சில யூஸ் பண்ண டார்க் வந்து அவங்க போன்லயே தராங்க. செட்டிங்ல வந்து டார்க் மோட் வந்து என்ன தராங்க. இப்ப இருக்கு கையில போக்கோ போன்ல இருக்கு டார்க் தீம் வந்து. ஆனா இது வந்து போன் தான் தராங்க தவிர மத்தபடி கூகுள் வந்து கன்ஃபார்மா இல்ல. டார்க் மோட் சொல்லுன்னு சொல்லிட்டு புதுசா ஒன்று டார்க் மோட் வந்து நாங்க ஆண்ட்ராய்ட் 11 நாங்க தரப்போம்னு சொல்லிடுறாங்க. நல்லாதான் இருக்கும். டார்க் மூலம்னா போன் சார்ஜர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். சார்ஜர் எல்லாம் நல்லாவே இருக்கும் நிற்கும். அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட். கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் அசிஸ்டன்ட், நம்ம வாய்ஸ்ல அசிஸ்டன்ட் பண்ணலாம். அது வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். இன்னும் வந்து இன்னும் நல்லாவே யூஸ் ஆகும். இன்னும் நல்லா நாங்க ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் நல்லா இருக்கும் சொல்லிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்ட் 11 ஒப்போரும் நம்மளுக்கு இது இருக்கும். கூகுள் வந்து அபிஷியலா இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல. ஆனா நம்மளுக்கு எப்படி ஐபோன் ஐஓஎஸ் எப்படி பீட்டா வெர்ஷன் முதல்ல லீக் ஆச்சு, அதாவது பீட்டா வெர்ஷன் எப்படி வந்ததோ, இப்போ ஆண்ட்ராய்ட் ஐஓஎஸ் 14 வந்து பீட்டா வெர்ஷன் வந்து என்னென்ன தமிழ் யூடியூபர்ஸே போட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ஆண்ட்ராய்ட் 11 வந்து பீட்டா வெர்ஷன் வந்து அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோ வேணாம் சொல்லுங்க, பீட்டா வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி பண்ணேன். உங்களுக்கு எல்லாம் வேணும் ஆண்ட்ராய்ட் 11 எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கணும்னு வச்சுன்னா, நீங்க தாராளமா பீட்டா வெர்ஷன் போய் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, முக்கியமான சேஞ்ச்னே சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் 10 11 சேஞ்ச், அதாவது டிஃபரன்ஸ் சொல்லி நீங்க இப்போ 10 11 அப்டேட் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு அந்த அவங்களே சொல்லிட்டாங்க. என்னதான் பொறுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் அப்ப எப்படிதான் கண்டுபிடிக்குன்னா, அவங்களே சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பூட்டப் பண்றாங்க. போன் பூட்டப்லயே வந்து நமக்கு தெரிஞ்சிருவான். அது இது 10 11 வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரெண்டா வந்து பூட்டப்ல வச்சுக்கலாம்னு சொன்னிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பூட்டப்லாம் இருந்தா கொஞ்சம் நல்லா மாசாதா இருக்கும். அதுக்கு அத்தாப்படி பாத்தீங்கன்னா, இது நோட்டிபிகேஷன் வந்து ரொம்பவே இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் வந்து கொஞ்சம் நல்லா அந்த டிஷ் அதான் நம்ம புதைக்க காமித்து இன்னும் கொஞ்சம் நல்லா வர மாதிரி வச்சிருக்காங்க. நோட்டிபிகேஷன் அவங்க பண்ணல பெரிய சேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நோட்டிபிகேஷன் காமித்த வந்து இன்னும் நல்லா அப்டேட் பண்ணிக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்டிபிகேஷன் புதுசா ஒரு மோடு செட்டிங்லயே கொண்டு வராங்க. அதான் நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. நோட்டிபிகேஷன் ஹிஸ்டரி வந்து ஆன் ஆஃப் மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க. அது நல்லாவே இருக்கு. அதே அந்த போட்டோ கூகுள பாத்தீங்கன்னா டார்க் தீம்ல தான் இருக்கு. ஆனா டார்க் மோடு கன்ஃபார்ம் ஆண்ட்ராய்ட் 11 வரப்போகுதுன்னு அதான் பீட்டா வெர்ஷன் செக் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நல்லா இருந்துக்குது. கூகுள் பிக்ஸ் செக் பண்ணிக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன் ஹிஸ்டம் நல்லாவே வரச்சு. இன்னும் கொஞ்சம் எல்லா டெஸ்டும் முடிச்சா இன்னும் ஒரு 1 மந்த் இன்னும் 1 வீக் கூட அதை பத்தி இன்னும் லேட்டஸ்டான அப்டேட் வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது என்னன்னு சேஞ்ச் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் டிவைசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் கொஞ்சம் ஒன்பதே பண்ணிக்கிறாங்க. அதாவது மேல வந்து ரீசார்ஜ் பவர் ஆஃப் ரீபுட், அது கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்டு, அதாவது கூகுள் பே நம்ம ஏடிஎம் கார்டு கனெக்ட் பண்ணிக்காது. அது கீழே வந்து ஸ்மார்ட் டிவைஸ், அதாவது லைட்லாம் போன்ல இருந்து கனெக்ட் பண்ற மாதிரி வரும்ல, அலெக்ஸாவை நம்ம அந்த ஆப்ஷன் வந்து முதல் கொண்டு வந்தாங்க. இப்ப வந்து இதுல வந்து இங்கிலே கொண்டு வரணும்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பாப்போம். அது போட்டோஸ் எல்லாம் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கு. ஆண்ட்ராய்ட் 11 வந்தா சத்தியமா நல்லா சூப்பரா டாப் டாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கூகுளே சொல்லிக்கிறாங்க அங்க பேசுறது வந்து நிறைய தேவையில்லாத வந்து ரெக்கார்டிங் ஆப்ஸ் வந்து, அதாவது ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆப்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதுல நிறைய பக் வைரஸ் எல்லாம் நிறைய இருக்குதான்.
என்ன பண்றாங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11ல வந்து அவங்களே அதாவது போனோடவே என்ன பண்ணா வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் தர போறாங்க. அது மூலயமா வந்து அதாவது யூசர்ஸ் அதாவது கஸ்டமர் நம்மளுக்கு வந்து நிறைய தேவையான ஆப்ல ஏற்றி போனுக்கு வைரஸ் வராம அதாவது சும்மா பிரைவசிக்காக இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆண்ட்ராய்ட் 11ல தர போறாங்க. ஓகே நண்பா, ஆண்ட்ராய்ட் 11க்கு வந்து இது இருக்கதான் நமக்கு இது இருக்குதான் இன்ஃபர்மேஷன் வந்து கூகுள் வந்து இதுதான் வந்துருக்கு. இதுக்கப்புறம் வேற என்ன வந்துதா அப்டேட் வந்துனா சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம்.